மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி கிராமத்தில் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் விதமாக நடைபெற்ற திருவிழா பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி கிராமத்தில் உள்ள மந்தையம்மன் கோவில், காளியம்மன், பத்ரகாளியம்மன், முனியாண்டி கோயில் திருவிழா 2 ஆண்டுக்கு ஒரு முறை வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. அப்போது அங்குள்ள சிக்கந்தர் அவுளியாவை வணங்குவதற்காக வைக்கப்பட்ட பிறை கொடிகளுடன் காத்திருந்த இஸ்லாமியர்கள் முனியாண்டி சாமி கொடிக்கம்பத்தை தொட்டு ஆசிர்வதித்தனர். பின்னர் பிறை கொடியுடன் கூடிய கொடிக்கம்பத்தை தோளில் சுமந்தவாறும் காவல் தெய்வங்கள் துணையுடன் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக சென்றனர். அப்போது அல்லாஹூ அக்பர், ஓம் சக்தி பராசக்தி ஓம் என்ற பக்தி முழக்கங்களை அவர்கள் எழுப்பினார்கள். இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் அனைத்து சமூக மக்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய பெருவிழா. இது என்ன சிறப்பு அம்சங்கள்? இது கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஆண்டுகளா தொண்டு பெற்று எங்கள் பெரியவங்க நீங்க சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய பெருவிழா. இதுல இஸ்லாமிய சிக்கந்தரையாவும் எங்களுடைய இந்துக்களுடைய ஒவ்வொரு இந்து கடவுள்களும் சேர்ந்து அட்டியத்தையும் ஒரே டயத்துல ஒரே 2 மதங்களும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல கூடி ஒரு இடத்துல கூடி எங்க மன சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பெருவிழா. ஒரு 1000 வருஷமா இந்த மாதிரி ஒத்துமையாவே நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். திருவிழாவுக்கு இடப்பட்ட காலத்துல ஒரு 2 வருஷம் நடக்கல. ஒற்றுமை எப்பவுமே இதே நீடிச்சு போனோம். அடுத்தடுத்த தலைமுறை இதே போக வரணும். எங்களை பார்த்துட்டு அடுத்த கிராமத்திலயும் அடுத்த சிட்டிகளையும் இதே ஒற்றுமை இருக்கணும். அதுதான் நாங்க சமூக ஒற்றுவர்கள் எங்களோட கோரிக்கை தான் கிராமத்து சார்பா. பின்னர் சிக்கந்தர் சாவடியில் உள்ள சிக்கந்த ஊரணி கரைப்பகுதியில் கொடிக்கம்பங்களை நட்டு வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து இஸ்லாமிய பெண்கள் சிறப்பு தொழுகை செய்தனர். விழாவை ஒட்டி சர்க்கரை பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.